மார்கழி முதல் நாள் இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்றை மட்டும் வாங்கினாலும் உங்கள் இடத்தில் பணம் பல மடங்கு பெருக துவங்கிவிடும். ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாளை மார்கழி மாதத்தின் முதல் நாள். இந்த நாளில் நாம் வாங்கும் ஒரு சில பொருட்களின் மூலமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை பல மடங்கு பெருக செய்ய முடியும். அது என்னென்ன பொருட்கள் வாங்க, இன்றைக்கான பதிவில் அதை பற்றி தான் முழு விவரங்களை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். மார்கழி மாதம் துவங்கி பணப்பிரச்சனை இல்லாமலும் அதே சமயம் இருக்கும் பணத்தை பல மடங்கு பெருக செய்ய விரும்புபவர்களும் இன்றைக்கான பதிவினை முழுமையாக கேட்டு பயனடைய தவறாதீர்கள். மார்கழி மாதம் என்றாலே அது பல சிறப்புகளை தன்னுள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதமாகும். இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவை என்றால், சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரம், பெருமாளுக்குரிய ஏகாதசி அதாவது வைகுண்ட ஏகாதசி, மார்கழி அமாவாசை அன்றுதான் ஆஞ்சநேயர் அவதரித்த நாளான அனுமன் ஜெயந்தி, அதேபோல் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று நாம் அனைவருமே போகி பண்டிகையை வீடுகளில் மிக சிறப்பாக கொண்டாடுவோம். புனிதம் நிறைந்த இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நாம் செய்யும் வழிபாட்டிற்கும் சொல்லும் மந்திரங்களுக்கும் எப்பொழுதுமே அதிகப்படியான பலன்கள் கிடைக்கப்பெறும் என்பது சாஸ்திர ரீதியான உண்மையாகும். மேலும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நாம் எந்த ஒரு சுப நிகழ்வுகள் அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம் போன்றவைகளை நடத்தக்கூடாது. இதற்கு முக்கிய காரணமே இந்த மாதம் முழுவதுமே நாம் இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாலேயே. மார்கழி மாதத்தின் முதல் நாளில் அதாவது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் நாம் வாங்கும் பொருட்களின் மூலமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பல மடங்கு பெருகச் செய்வது என்று பார்ப்போம். மார்கழியின் முதல் நாள் வெள்ளிக்கிழமை என்பதால் இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஓரையானது ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு தான் சொல்லணும். நமக்கு சுகபோகங்களை அளிக்கக்கூடிய சுக்கர பகவானின் ஆசியையும், சுக்கர பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய லட்சுமி தாயாரின் ஆசியையும் பெற இன்றைய நாளில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் எது என்று பார்த்தால் இனிப்பு. மார்கழி மாதத்தின் முதல் நாளில் முதல் செலவாக நீங்கள் வெள்ளை நிற சர்க்கரையை வாங்கி கொள்ளலாம். இப்படி செய்யும் பொழுது வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். இதன் மூலமாக பணம் பல மடங்கு பெருக துவங்கும். இதை தவிர்த்து இன்னும் வேறு எந்த பொருட்களை வாங்கலாம் என்று பார்ப்போம். தயிர், பால், கல்லுப்பு, மஞ்சள் தூள் என இவைகளில் ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இவைகளோடு இனிப்பு பலகாரங்களையும் கூட நீங்கள் வாங்கலாம். மேலே நாங்கள் குறிப்பிட்ட பொருட்களுள் உங்களால் எதை வாங்க முடியுமோ அதனை மட்டும் வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து தூபதீப ஆரத்தி காட்டிய பிறகு அவற்றை நீங்கள் பயன்படுத்த துவங்கலாம். இன்றைய நாளில் முதல் செலவாக இந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்குமா என்று கேட்டால், முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இறுதியாக உங்கள் வாழ்க்கை தரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல விதத்தில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய இந்த நாளை தவறவிட்டு விடாதீர்கள். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்கர ஓரையில் பயனான செயல்களை செய்து பயனடைய தவறாதீர்கள். இன்றைக்கான இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.